எல்லாருக்குமாய் நம்ம ப்ளூ ஃபிஷோட லெவல் 2 வந்திருக்கோம். கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் லெவல் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை விட டஃப்பாக தான் இது இருக்கணும். பார்க்கலாம். ஓகே, ஒரு ட்ரைனேஜ் ஏரியா ரீச் ஆகிருக்கோம். ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங்கே செம்ம. யார் இந்த இடத்துல டப்பாலாம் வைக்கிறாங்க? தாக்காத வேண்டாம். ஓகே, ரொம்ப தூரத்துலேருந்து ஜம்ப் பண்ண போகிறேன். ஓகே, சிம்பிள். இப்படியே பறந்து போயிட்டு இருந்தோம், செத்துருவோம் காத்துலாமா. இன்னும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகுது. ஓகே, நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போகுது. சீக்ரெட் கேவ். எவ்வளோ இடத்துல தூக்கி தூக்கிட்டு போகுது. பயப்படாமல் அமைதியாக வந்துட்டுருக்கு. செக் பாயிண்ட் ரீச் ஆயிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஓகே, அந்த இடத்துல குதிக்கலாம். ஓகே, நல்லா குதிக்கிறான். இதே டைரக்ஷனில் திருப்பவும் குதிப்போம். ஓகே, ஃப்ரெண்டில் ஒரு ஃபவுண்டைன் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த இடத்துல போகலாம். அங்கே தான் செக் பாயிண்ட் வேறு இருக்குது. மியூசிக் எதுவுமே இல்லை, ஏன் இப்படி? ஓகே, ஒரு பிரெட் இருக்குது, அதை எடுக்க ட்ரை பண்ணல. நான் சீக்கிரமாக கீழே தண்ணிக்குள்ளே போகிறேன். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது? ஓகே, இங்கே ஒரு ரூட் இருக்குது. செக் பாயிண்ட் தெரியுது. ஐயோ, செத்தான் 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 செத்துறாதா? ஓ, சாலியெல்லாம் தெரியுது, பசுலாம் இருக்கு போல. ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் பம்ப். ஓகே, ட்ராலிக்குள்ளே விட்டுட்டாங்க. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் தான். ஸோ நம்ம முன்னாடி வந்த இடத்துல வந்து ஏதோ தெரிஞ்சுது. ஃப்ரெண்டில் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் போர்டு தெரியுது. ஓகே, இந்த இடத்துல ட்ராலிக்கு ரூட் க்ளோஸ் ஆகுது. ஸோ அங்கே ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல குதிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டு, இங்கே தான் சம்திங் ட்ரிகர் ஆகுது. ஆனால் என் மீன் செத்துரும் போல இருக்குது. ஆமாம், செத்துருச்சு. நல்லா வருவீங்களா? இந்த இடத்துல நிறைய வாட்டி செத்து செத்து ஒரு டெக்னிக் நானே கண்டுபிடிச்சேன். அது என்னதுன்னா, நேராக கீழே போங்க, மேலே வந்து ஒரு ஜம்ப் கொடுத்து. ஓகே, மறுபடியும் இங்கே ரீச் ஆகியிருக்கேன். என்னோடய டெக்னிக் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக குதிக்க வேண்டிய ஆங்கிளில் பார்த்து வைக்கிறேன். மேலே வருது. இந்த வாட்டியாக அதை எஸ்கேப் பண்ண விடுங்கடா. ஓகே, எஸ்கேப் ஆகிட்டாங்க. சக்ஸஸ். தண்ணி மேலே போகுது, ஏதோ பைப் உடஞ்சிருக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு தான் நமக்கு தெரியல. செக் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ராலிக்கு கீழே வந்து கொஞ்சம் தண்ணி ஃபார்ம் ஆகிருக்கு, அது வழியாக நம்ம இந்த ட்ராக் வழியாக போயிடலாம். ஸோ அங்கே தான் செக் பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். நேராக ஒரு பைப்பு தெரியுது, அதுலேயே போயிடலாம்.
நெக்ஸ்ட் அங்கே ஒரு பைப் தெரியுது. 50 வாட்டி ரீஸ்பான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா ஏன் லாய்க்கே இல்லைடா பறக்கிறதுக்கு. உடச்சு விட்டான்டா அடுத்தம். ஐயோ உடையவே இல்லையா. ஐயா இதை எப்படி உடைக்கிறதா. ஓ ஓகே அதுவும் ஆயிருக்கு. தண்ணி வந்து மேலே போகுது. எதுவும் நடந்துச்சு எதுவும் நடக்கிறது. ஓகே நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் ஆயிருக்கேன். இதுதான் நம்ம ஃபைனலாக போக வேண்டிய கேட்டு. ஆனால் இங்கே சில பல கேட்லாம் இருக்குது. நம்மளோட காட்டு வந்து இந்த கேட்டுக்கு அந்த சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம காட்டை வந்து இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இங்கே கூட்டு வரணும். ஸோ இங்கே ஒரு சுவிட்சு நேராக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி விடுவோம். வாய்ப்பே இல்லை. ஏ ஓகே ஒரு கேட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். செகண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்மளோட காட்டு இங்கே எங்கேயோ இந்த கேட்டுக்கு அந்த சைடு எங்கேயோ தான் இருக்குது. ஓகே நம்மளோட காட்டு வந்து இங்கே தான் டேமேஜாக இருக்குது. ஸோ இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகே 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 இதுதான் தண்ணி வந்துடுச்சு. வாய்ப்பில் ராஜா ரிட்டன் வந்துடுறேன். ஜம்ப் பண்ணி தான் வரணும். ஏ இவனுக்கு இங்கே குதிக்க முடியல. ஸோ அந்த இடம் எங்கே இருக்கும். இங்கே எங்கேயோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி விட்டாங்க போய். ஓகே இந்த சுவிட்சு இந்த பாருங்கள் இந்த கேட் ரெட்டாக இருக்குல்ல. ஸோ அதோட பவர் வந்து இங்கே கேபிள் இங்கே போகுது. இந்த செருப்பு இங்கே இருக்குது. ஆமாம் இதில் தான் முன்னாடி தண்ணி கம்மியாக இருந்துச்சு. செக் பாயிண்ட் ரீச் ஆகிட்டேன். அப்படியே எங்கேயோ தூக்கி விட்டுருச்சு. ஏய் என்னடா லெவல் இது. கீரை வாங்குறாங்க. அங்கே தான் சுவிட்சு தெரியுது எனக்கு. இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அதை அடிக்கணுமா. வாய்ப்போ இருக்கா தெரியலையே. இதை விட்டுட்டோம் சுற்றி வரணும் திரும்பி. அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதை மட்டும் ரீச் ஆகிட்டோம். ஓகே செக் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேயே ஒரு ஏரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு தண்ணி இருக்குது. இல்லை நம்ம அடிச்சிடலாம். ஏ ஏ இங்கே ஒரு ரூட் இருக்கு. ஓகே காட்டு போகுது. காட்டு கூட நம்மளும் போகலாம். ஓகே அதுவாகவே காட்டில் நம்ம தள்ளி விட்டுச்சு. நம்ம காட்டிலே இருக்கலாம். ஆமாம் காட்டிலே தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த போகிற ரூட்டில் வந்து தண்ணி இல்லை. ஒரு வழியாக வந்துட்டேன்டா. இதுக்கு மேலே இந்த லெவல் வேண்டாம்டா. ரொம்ப பெரிய லெவலாக இருக்குல்ல. இங்கே தூக்கி விட்டுருச்சு சுத்தம். இன்னும் முடியல. ஏதோ லேப் மாதிரி இருக்குது. இங்கே ரீச் ஆகிருக்கோம். Deep Blue Sea வரையில் பார்த்து Deep Blue Sea மூவியில் வர லேப் மாதிரி. Bossa Labs report number 359. How did Dr. Robert not predict this? He should have began living across Barnardshire with no knowledge of what they're supposed to be. They were made for surgery. They were made to let anyone become a surgeon. And I'll be damned if my son doesn't deserve a hospital better future than a baker. Checkpoint. பா என்ன சைக்கோ லெவல் மாதிரி இருக்கு எனக்கு. அதை பேகி வந்துடுமோ. டெட் எண்ட்.
எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான் இவன், என்னை உயிரை வாங்குறானுங்க. பறந்தா ஒரே அடியாக பறந்தாங்க யமலோகத்துக்கு போகிறான். இப்படி இல்லைன்னா என்ன கொடுமடா இது. ஆத்தாடி நினச்சேன் எங்கடா இன்னும் வரலையே சோதனை. சிறகரண்டி ஒரு கத்தி எடுத்து டபார் டபார்னு உடச்சு விட்டுறேன். பேசாம டார்க் சோல்ஸ் விளையாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட குடும்பத்தை தாங்க முடியலடி, ஈஸியா தீத்துருக்கடா. என்னால முடியலடா பையன், பொறுமையே போயிடுச்சிடாடி. தேவையாயுது, நீ மேலே தானே இருந்த, எது கீழே வந்த? ஓகே சிம்பிள்கா, சிம்பிள் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எட்ரா ஒரு சுத்திய கீபோர்டு அடிச்சு உடடா. நெக்ஸ்ட் எங்க, நெக்ஸ்ட் எங்கடா போதா? பிரெட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், கண்டிப்பா இங்கே தான். அதுக்கு மேல கொட்டுறமான ஒரு லெவலா இருக்கு. கொடுமடா இது. கொடுங்கடா எனக்கு அவார்டு. இதுக்கு மேலே முடியாதடா. எங்கே லெவல் எண்டு? லெவல் எண்டு எங்க? லெவல் எண்டு செக் பாயிண்ட் வந்துட்டு அதே போதும்டா. லெவல் எண்டு மாதிரி தான் அதுவும். ஓகே நெக்ஸ்ட் ஒரு பைப்பு தெரியுது. ஐயோ பைப்பை மிஸ் பண்ணிட்டோமா? ஐயோ போ போ, நீ பறந்து அப்படியே நரகத்துக்கு போயிடு. ஓ ஓ பக்கெட், திரும்பவும் பக்கெட். என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஓகே அந்த பிரெட் செஞ்ச ஃபேக்டரி தான் இதுன்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கானுங்க பிரெட்டு. ஓகே இந்த பிரெட்டோட டீட்டெயில்ஸ் தான் எவனோ ஒருத்தன் மைக்கில் பப்ளிக்காக பேசிகிட்டு இருக்கான் மென்டல். இந்த பிரெட்டு தான் நம்ம மீனுக்கு வந்துருச்சு. ஸோ கரெக்டாக அந்த லேபுக்கும் நம்மளோட மீன் வந்திருக்கு. ஈட்டி 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 ஈட்டி. செக் பாயிண்ட் அங்கே இருக்குது லெஃப்டில். உண்மையிலே இந்த லெவல் வந்து ஆளுங்களை வந்து சாந்தமாக இருக்கிறவனுக்கே பைத்தியம் முடிக்க வச்சிடும் அந்த மாதிரி ஒரு லெவல் இது. வாவ், இந்த கேம் சத்தியமாக நீங்கள் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக விளாடணும். இந்த மாதிரி தான் இண்டி கேம்ஸ் நிறைய இருக்கும் நம்மளை பைத்தியம் முடிக்க வச்சு. ஐயோ 16 வாட்டி தான் நம்ம செத்துருக்கோம், செம்ம. ஓகே ஒரு ஸ்டாரா? ஒரு ஸ்டாரில் எனக்கு ஸ்டாரே வேண்டாம்டா, நான் ரீச் ஆனதே போதும். ஓகே நம்ம அடுத்து இந்த மீனை வந்து கடலில் சேர்ப்போம் அடுத்த லெவலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.